இப்போ ஒரு கே சிக்கன் வாங்கியிருக்கோம். நாலு துண்டா போட்டாச்சு. இதை மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து காரம் உரைக்கிறதுக்காக லெமனு சில்லி தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ஜஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் ஒரு மேரினேட் பண்ணணும். பண்ணிட்டு இதை நம்ம தனியாக வச்சுக்கணும். ஏன்னா வந்து காரம் வந்து இதில் ஊறாது நம்ம எல்லாத்தோட சேர்த்து போடும்போது. உங்கள் இஷ்டப்படி நீங்கள் நாலு துண்டாவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பீசஸ் கட் பண்ணிக்கலாம். இப்படி போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஜஸ்ட் இது ஒரு சும்மா ஒரு மேரினேட் தான். இதை போட்டு கொஞ்ச நேரம் இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம இது வந்து மெயினாக நம்ம போடுறதுக்காக இது வந்து கேசரி பவுடரு, சில்லி தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், ரெட் சில்லி, உப்பு. இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு இதை போட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கறி கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் தனியாக கூட பண்ணலாம். ஏன்னா தனியாக போட்டோம்னா நம்ம ஈஸியாக இருக்கும், எல்லாமே சிக்கனில் ஒட்டும். உங்களுக்கு ஆயில் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் வந்து ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கிறேன். இந்த தயிரும் இதில் போட்டுடணும். ஏன்னா அந்த தயிர் போட்டால் தயிர் போட்டால் அந்த ஜூஸ்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தயிரும் போட்டுக்கலாம். நல்லா இதை வந்து இது பண்ணிட்டீங்க. இது கூட வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் ஒரு கப்பு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் வேணாலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஏன்னா நம்ம அதில் எண்ணெய் ஊற்றி செய்ய போகிறதில்ல. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுக்கோம்ல, அதில் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ இதுவாகுதோ அவ்வளோ ஃபுல்லாக இதில் அப்ளை பண்ணணும். ஏன்னா இது தனியாக நம்ம அப்ளை பண்ணோம்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் சிக்கன் கூடவே போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு மசாலா இது ஆகாது. ஸோ நம்ம மேரினேட் பண்ணி தனியாக வச்சுக்கணும். நான் சிக்கனை வந்து கீறி போட்டிருக்கேன், அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே போகும். நாங்கள் வந்து ஈவினிங் தான் செய்ய போகிறோம். இது நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த மேரினேட் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அந்த இதுவெல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். நாங்கள் ஒரு ஈவினிங் 4 o'clock பண்ணலான்ட்ருக்கோம். நான் அந்த இது பண்ணும் போது உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஜஸ்ட் நாங்கள் மேரினேட் பண்ணுறதுக்காக இது ரெடி பண்ணியிருக்கிறோம். நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நம்ம ஈவினிங் தான் செய்ய போகிறோம். மீதி வந்து நான் ஈவினிங் எப்படி ரெடி பண்ணுறதை நான் காட்டுறேன். ஓகே.